நேத்து தமிழ்நாட்டோட முக்கியமான நகரமான திருச்சியில நடந்திருக்கிற ஒரு கொலை மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இது மாதிரியான நிறைய கொலைகள் நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கொலைக்கு மட்டும் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நான் கேட்குறீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். திருச்சி ஆபீசஸ் காலனியை சேர்ந்தவர் பிரபு என்கிற பிரபாகர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது ஆம்புலன்ஸ் பிரபாகரன். ஏன் தெரியுமா? இவர் ஆம்புலன்ஸை வாடகைக்கு விடுற தொழில் பண்ணிட்டு வர்றாரு. இவருடைய ஆஃபீஸ் திருச்சி அரசு மருத்துவமனை பக்கத்தில் இருக்கு. அதோட பேரு ஸ்ரீ தாயார் ஹோம் கேர் சர்வீசஸ். அங்கே பிரபாகரன் நேற்று நைட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னு அரிவாள், பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களோட ஒரு கும்பல் வருது. வந்தவங்க பிரபாகரனை சரமாரியாக வெட்டுறாங்க. ரத்த வெள்ளத்தில் மிதந்த பிரபாகரன் அந்த இடத்துலையே இறந்து போயிட்டார். தகவல் கிடச்சி போலீஸ் நிகழ்விடத்துக்கு வந்தாங்க. அவங்களோட கைரேகை நிபுணர்களும் வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கிடைச்ச தடயங்களெல்லாம் சேகரித்தாங்க. அந்த ஸ்பாட்டில் ஒரு துண்டு கிடந்தது. அதை மோப்பம் முடித்த மோப்பனாய் வழக்கம் போல் கொஞ்ச தூரம் ஓடிட்டு நின்றுச்சு. பிரபாகரனை பற்றி நம்ம குறிப்பிடும்போது அவர் ஆம்புலன்ஸ் வாடகைக்கு விடுற தொழில் மட்டும் செய்யலை, அவர் மேலே கொலை, கொலை மிரட்டல், ஆழ்கடத்தல் அப்படின்னு பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா, பிரபாகரன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளி. தமிழகம் முழுக்க இந்த மாதிரியான குற்றவாளிகள் பழிக்கு பழியாக கொலை செய்யப்படுறது நடந்துட்டு தானே இருக்குது. அதில் பிரபாகரன் வழக்கு மட்டும் எப்படி முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வழக்கோட விசாரணை பிரபாகரன் கிட்ட நடத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, அவரை மறுபடியும் விசாரணைக்காக வர சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன வழக்கு தெரியுமா? அமைச்சர் கே என் நேருவோட தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு. 2012 ராமஜெயம் காலையில் வழக்கம் போல் வாக்கிங் போனார். அப்போ சில பேர் அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமஜெயம் ஒரு முட்புதரில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவருடைய கை கால் எல்லா இடத்துலையும் கட்டுக்கம்பி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. இந்த கொடூர கொலை தொடர்பாக கடந்த 11 விசாரணை நடந்துகிட்ருக்கு. முதல்ல ஸ்ரீரங்கம் காவல்துறை விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கு சிபிசிஐடிக்கிட்ட போச்சு, அப்புறம் சிபிஐகிட்ட போச்சு. இப்படி ஆட்கள் மாறினாங்களே தவிர உண்மை வெளிவரவே இல்லை. கடைசியாக இப்போ எஸ்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு ராமஜெயம் கொலை வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் சில நாட்களுக்கு முன்னாடி பிரபாகரன் கிட்டையும் விசாரணை நடத்துறதா சொல்லப்படுது. மறுபடியும் அவரை விசாரணைக்கு காவல்துறை அழைச்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்குது. ராமஜெயம் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 11 நூற்றுக்கணக்கானவர்கள்ட விசாரணை நடத்திட்டாங்க. இருந்தாலும் எந்த தடயமோ அல்லது வழக்கில் பெரிய முன்னேற்றமோ ஏற்பட்டதாக தெரியலை. ராமஜெயம் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு காவல்துறை வட்டாரத்தில் நம்ம விசாரிக்கும் போது, ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் ஒரு குறிப்பிட்ட மாடல் காரை பயன்படுத்தினதா சொல்லப்படுது. திருச்சி மாநகர சுற்று வட்டாரத்தில் அந்த கார் 70 இருக்கிறதா தெரிய வந்திருக்குது. அதில் கிட்டத்தட்ட 60% பேர்கிட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திட்டாங்களாம். பிரபாகரனுடைய கொலைக்கும் ராமஜெயத்தோட கொலை வழக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பிரபாகரனோட கொலை வழக்கு தொடர்பாக 4 காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க. அதில் 3 திருச்சியை சேர்ந்தவங்க, ஒருத்தர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். தலைமறைவாக இருக்கிற இன்னொருத்தரை தேடிட்டு இருக்கிறாங்க. பிரபாகரன் கொலை வழக்கு அவரோட முடியுமா அல்லது ராமஜெயம் கொலை வழக்கோட இணையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.